அன்புக்கு பாத்திரமாகவும் நல்ல ஒரு பழகுவதற்கு இனிய பண்பாளரும் எல்லோரோடும் அன்பாக இருக்கின்ற இசைஞானி என்று சொல்லக்கூடிய போற்றக்கூடிய இசைஞானி அன்பு சகோதரர் இளையராஜா அவர்களுடைய அன்பு மகள், பாசத்திற்குரிய ஒரு மகள். அந்த ஒரு இசைக்குயில் தன்னுடைய தந்தை வழியிலே ஒரு இசை என்னும் அந்த இன்ப நாதத்தை உலகம் முழுவதும் வாழுகின்ற தமிழர்கள் அத்தனை பேர் நெஞ்சங்களிலும் காதுகளிலும் இன்றைக்கும் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற அளவிற்கு இசை உலகில் ஏறக்குறைய ஒரு 250 பாடல்களுக்கு மேலே பாடி தனக்கென்று தன்னுடைய தந்தை வழியிலே ஒரு இசை வரலாற்றிலே ஒரு சரித்திரத்தை ஏற்படுத்திய ஒரு சகோதரி என்று சொன்னால் மறைந்த நம்முடைய அன்பு சகோதரி பவத்ராணி அவர்களை நான் பவதாராணி அவர்களை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டாக வேண்டும். 48 வயது அவருக்கு, காலம் நம்மிடையே அவரை பறித்துவிட்டது. அவர் இன்னும் ஒரு 30-40 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தால் நிச்சயமாக இசை உலகிற்கு எவ்வளோ படைப்புகள் அவருக்கு கிடைத்திருக்கும். சிறிய வயதிலே பாடிய முதல் பாடலிலே அவர் வந்து தேசிய அளவில் ஒரு தேசிய விருது பெற்றார் என்று சொல்லும்போது உள்ளமெல்லாம் ஒரு பூரிக்கின்ற ஒரு நிலையிலே இன்றைக்கு ஒரு இசைப்பிரியர்கள் இருந்து இசைப்பிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணமாகத்தான் நிச்சயமாக பார்க்க முடியும். ஆனால் அந்த ஒரு இசைக்குயில், ஒரு கானக்குயில் இன்றைக்கு நம்மிடையே மறைந்தது என்பது ஒரு இசை உலகிற்கு மட்டுமல்ல, ஐயா நம்முடைய அன்பு சகோதரர் இசைஞானி இளையராஜாவுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமே ஒரு பேரிழப்பு. ஏனென்று சொன்னால் என்னை பொறுத்தவரை நான் கூட ஒரு இசைப்பிரியன். எனவே அந்த ஒரு வகையிலே பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இது போன்ற, அதாவது ஒரு ஒரு மெல்லிய அந்த ஒரு குரலோடு பாடுகின்ற அந்த தன்மையோடு அந்த குரல் வளம் இருக்கின்ற பாடல்கள் இன்றைக்குமே காதுகளிலே ஒலித்துக் கொண்டு நம்ம எவ்வளவுதான் நமக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி நம் மனதை அமைதிப்படுத்துகின்ற வகையிலே அவருடைய அந்த இசையும் சரி குரலும் அமைந்து அந்த வகையிலே நமக்கெல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு மன ஆறுதல், மன சந்தோஷத்தை தரக்கூடிய வகையிலே இசையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த பங்காக இருந்தது. எனவே அந்த ஒரு ரீதியில் நம்முடைய அன்பு சகோதரி பவதாராணி அவர்கள் இன்றைக்கு இல்லை என்ற ஒரு சூழ்நிலை என்று நினைக்கும்போது நம்மை போன்ற இசைப்பிரியர்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும், உலகம் போட்டு உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்கள் அத்தனை பேருக்குமே, இசையிலே மயங்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ஒரு பெரும் இழப்பாகத்தான் நிச்சயமாக கருத முடியும். எனவேதான் மறைந்த நம்முடைய அன்பு சகோதரிக்கு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், கழகத்துடைய பொதுச்செயலாளர் சார்பில் இன்றைக்கு மாலை அணிவித்து அவருக்கு மரியாதை செய்யப்பட்டது. அவருடைய இசைஞானி அன்பு சகோதரி இளையராஜா அவர்களுக்கு எங்களுடைய இயக்கத்தின் சார்பில் ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம்.